ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தம்ப்னெயில் பார்த்தாலே. ஸோ என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் எங்கே ஷாப்பிங் போனேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஒரு சின்ன வ்ளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட நேட்டிவ் வந்து நாகர்கோவில் தான், பட் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்தேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில். ஆக்சுவலி வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா போத்திஸ்க்கே போகலாமே, நாகர்கோவிலில் போத்திஸ் இருக்குல்ல, ஸோ அங்கேயே போய் வாங்கிக்கலாம், இதுக்கு அங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் வரணும்னு கேட்டுட்ருந்தாங்க. பட் நான் திருநெல்வேலியில் நிறைய ஷாப் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், லைக் ஆர்எம்கேவி, சென்னை சில்ஸ் எல்லாம் இருக்குது, சரவணா ஸ்டோர்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வாட்டி என்கேஜ்மெண்ட்டுக்கு அங்கே போய் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் நான் அங்கே போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இப்படின்னு கேட்டெடுத்து எப்படியோ திருநெல்வேலிக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தாச்சு. இது எப்போ பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மார்ச் அந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணது. நாங்கள் போகும்போது செம்ம வெயிலாக இருந்துச்சு திருநெல்வேலியில். ஸோ போகிற வழியில் ஒரு ஷாப்பில் இறங்கி ரோஸ் மில்க்கும் ஜூஸும் குடிச்சிட்டு அப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆர்எம்கேவிக்கு வந்துட்டோம். நான், பாட்டி, அம்மா, அப்பா, இட்டு இப்படி மொத்தமாக 5 பேர் போயிருந்தோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஃபியான்ஸ் வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அது உடுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுட்டு நிற்கணும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இப்போ சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் கொஞ்சம் நேரம் தான் போட்டுட்டு நிற்கிற மாதிரி இருக்குமா, ஸோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்க வேண்டாம். இன்னொன்று வந்து நான் சாரி அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டேன், உடுக்கவே மாட்டேன் சொல்லப்போனால், அதனால் காஸ்ட்லியாக வாங்கவே வேண்டாம் அப்படிங்கிற தாட்டில் நான் நின்றுட்டேன். பெரிய ஒரு கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒன்று செலக்ட் பண்ணி நான் வாங்கிட்டேன். இப்போ டைம் வந்து ஒரு 1:30 போல் இருக்கும், எல்லாருக்கும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சாச்சு. சரி நீ சாப்பிட்டுட்டு வந்து பர்ச்சேஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வாட்ச்மேன் கிட்டே நாங்கள் கேட்டிருந்தோம், இங்கே ஏதாச்சும் நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குமா அப்படின்னு. அவங்க வந்து வைர மாளிகை அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் கார் பார்க்கிங்கு அங்கே இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு இங்கே காரை பார்க் பண்ணிட்டு அப்புறம் நடந்து போனோம். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் நினைக்கிறேன், நடந்து போயிருந்தோம். போய் பார்த்தா அங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி நல்லா இருந்தது, பட் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம், எல்லோரும் வந்து க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். டோக்கன் வாங்கிட்டு க்யூவில் நிற்கிற மாதிரி அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இங்கே 1 ஹவராக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே நிற்கிறோம். அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓட்டு பெற மாதிரி, இல்லை ஓலை பெற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக வந்து மூங்கிலில் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஓப்பன் ஸ்பேஸ் தான், பட் சூப்பராக இருந்தது இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி குடில் வந்து நிறைய கெட்டி போட்டிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் நேமே வந்து குடில் உணவகம் அப்படின்னு. இங்கே வந்து நாங்கள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்னு நார்மலாக வாங்கி சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. ஹட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழை இலையிலையும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி பாட்டிக்கும் மம்மிக்கும் வந்து செலக்ட் பண்ணணும் சாரின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் ஆர்எம்கேவியில் வந்து சில்க் செமி சில்க் சாரீ வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அம்மாவும் பாட்டியும் காட்டன் டைப் வாங்கலாம், இல்லை நான் வந்து இந்த மாதிரி சில்க்கு அந்த பட்டு மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சாரீயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், பட் எனக்கு அந்த வெரைட்டிஸ் எல்லாம் தெரியாது. பட்டு எது, காஞ்சிபுரம் எது, சில்க் சாரீ எது அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியாது. பட் எங்கள் மம்மி பாட்டிக்கும் நல்லாவே தெரியும். இங்கே சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய இருக்குது. நம்மளுக்கே அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு சைட் வாக்கில் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட காட்டன் சாரீ எல்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு இருக்கும், எல்லாம் இந்த மாதிரி பனாரசி சாரீ எவ்வளோ ரேட்டுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாத்தோட ரேட்டும் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். நான் அங்கே போய் தான் இந்த மாதிரி சாரீக்கெல்லாம் இவ்வளோ ரேட் இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி நான் அந்த சாரீ செக்ஷனே போக மாட்டேன். ட்ரெடிஷ்னல் வந்து பிடிக்கும், பட் வந்து கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் தான். ஸோ நார்மலாக எப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த சாரீ செக்ஷனே போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் ஓனாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே தான் ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து ரொம்ப டிம்மான கலர் சாரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் அது பார்க்க ரொம்ப பழந்துணி மாதிரி இருந்தது. பட் அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000, 15,000, 25,000 எல்லாமே 10,000 மேலே தான். பட் அதுக்குள்ளே அட்ராக்டிவ்னஸே இல்லை. பட் அதுவும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நான் இந்த மாதிரிப்பட்ட சாரியும் அங்கே போய் தான் நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ ஒரு வழியாக பார்த்து பார்த்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறவே எனக்கு வந்து ஃபுட்வேர் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருந்தோம், சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் கிராண்டான ஃபுட்வேர்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இதில் இருக்க மாடல் எல்லாமே கொஞ்சம் ஓவராக கோல்டிஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் டிம்மான கோல்டு தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்வேர் இங்கே இல்லை. ஸோ நம்ம வந்து போகிற வழியில் அசோகா இருக்கும், அங்கே வேணால் ட்ரை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ அசோகாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து சரவணா ஸ்டோரில் கிளிப் ஐட்டம் எல்லாம், ட்ரெஸ் ஐட்டம் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. ஐ மீன் சென்னையை கம்பேர் பண்ணும்
போது இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருந்துச்சு. ஸோ வந்ததுன்னா வந்துட்டோம், நம்ம இந்த அசோகா போய் எட்டி பார்த்துட்டு போகலாம். இங்கே வந்து வள்ளியூரில் வந்து இந்த அசோகா இருக்குது, கொஞ்சம் ஃபேமஸான ஷாப்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம். இதுக்கு வந்து இங்கே வந்து தனியாட்டு ஒரு ஃபுட் ஒர்க்குன்னு தனியாக ஷாப்பே இருக்குது சைடில், மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஃபுட் ஒர்க் ஷாப்பு இவங்களோடது இருக்குது. அங்கே போயிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஃபுட் ஒர்க் அங்கே இருக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ரேக்கில் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரியான கொஞ்சம் டிம்மான அந்த கோல்டு கலர் சப்பல் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு மாடல் தான் இது, பட் எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு. அந்த ரேக்கில் இருந்தது அவ்வளோமே வந்து 1500-2000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பட் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, பட் இவ்வளோ காஸ்ட்லியாட்டு வாங்கணுமா வேண்டாமான்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபுட் வேர் வாங்கிட்டேன். சாரி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வாங்கிட்டேன் பட்ஜெட்குள்ளே, பட்டு சப்பல் வந்து அப்படி இல்லை, நான் பட்ஜெட் பண்ணதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆகிட்டு. ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 அரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கிட்டே வந்து ஒரு கேஃபிடேரியா இருந்துச்சு, அந்த ஃபுட்வேர் ஷாப்கிட்டே வந்து ஒரு கேஃபிடேரியா வச்சுருந்தாங்க அசோகா கிட்டே. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போய் சாப்பிட்ருந்தோம். பட் இங்கே ஃபுல்லாகவுமே வந்து வெஜ் தான், பட் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நாங்கள் தோசை இந்த கொத்து புரோட்டா அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். கொத்து புரோட்டாவில் வந்து நிறையா நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்கின சாரீ அப்புறம் ஃபுட்வேர், பாட்டி அம்மா வாங்கின சாரீ எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.